உங்களுக்கு ஆதாரமாக உங்களுடைய தங்கச்சி மகனாக என் நல்ல முத்து வணங்குகிறேன் மாமா. மாமா வாழ்ந்திருப்பாய். வாழ்த்துகள் வாழ்த்துகள். சரி மாமா, ஏங்கானோ எத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய நாட்டுக்கு நீங்க வரல. என்ன தினத்துல பாண்டவர் அஞ்சு பேருமா அபிமன்னு வந்திருக்கிறீங்களா? இரு வருஷம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எனக்கு பயம் பிறந்திருக்கான்னு சொல்லி ஒரு நாளாவது ஒரு நாள் உன் கொடியை எனக்கு போட்டியா? என் கொடியை உனக்கு என்னப்பா வேணும்? எது வேணாலும் எடுத்துக்கொள்ளு. ஒரு நாளாவது ஒரு நாள் ஒரு அருணாக்குடி கொண்டு எனக்கு போட்டீங்கப்பா வந்துருப்போம். அவங்க தஞ்சையாருக்கும் எங்களுக்கு சின்னதா ஒரு வருத்தம் இருந்தது. அதனால வேண்டி அண்ணில இருந்து இன்னைக்கு வரல. ஆனா இன்னைக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா? சரி இன்னைக்கு வந்திருக்கிறீங்களே, குளம் இருக்கிறது போய் குளத்துல குடிச்சுக்கிட்டு வாங்க. நாங்கள் குளிப்பதா இருந்தாலும் உணவு அருந்துவதா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இடுக்கு ஆகப்பட்டு இருக்குது. அந்த இடுக்குதை தீர்த்தால் நாங்கள் சாப்பிடுறோம்பா. அவங்களால உங்களுக்கு ஆபத்து வந்து சரி. ஆனா சரியா விமர்சனாகட்டும். நெல்லூர் மட்டும் சென்று மலருக்கு சென்று அவரிடத்துல பண்டித்திலே தோற்று அகமான வானவான் அடிமையாகிவிட்டது. நான் பிறக்கும் போது ஆரவணி கோட்டையை அழைக்கணும்னு சொல்லி என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஆபத்தை கடந்து போய் தான் வந்திருக்கிறோம். மாமா, கட்ட முடியாத கடனுக்கும் தூக்க முடியாத சுமைக்கு பிள்ளையாக பிறப்பது, மருமகளுக்கு மருமகனாக பிள்ளைக்கு பிள்ளையாக நான் பிறந்திருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிட்டா அது கண்ணால் பார்க்க முடியுமா? ஒரு காலம் முடிய முடியாது. இந்த தினத்தில் வந்தாலும் ஒன்றுதான், தாய் மாமனுக்கு வந்தாலும் தாய் மாமனுக்கு ஒன்றுதான், இரண்டுமே ஒன்றுதான். ஆமா, அதனால எங்களுடைய ஆபத்து தீர்க்கிறாயா? கவலைப்பட வேணாம். எப்படி நம்ம மகன் மருமகன் மருமகன்னா மருமகன். ஆமா ஆமா, ஆபத்துக்கு மட்டும்தான் உடம்புறைய மட்டும் பையன் வேணும். ஆனா சீர் வருஷம் குடுக்கறதுக்கு மட்டும் பையன் கிடையாது. பாரு பாரு, நீ பாரு நேபத்தை பாரு. என்னன்னா பாரு, இவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டது. அந்த ஆபத்தை தீர்த்து மட்டும் தங்கச்சி பையன் வேணும். ஆனா சீர் குடுக்கறதுக்கு மட்டும் தங்கச்சி இல்ல. எங்க அப்பா வேட்டைக்கு முடிந்து வீட்டுக்கு வந்த உடனே மகனே அல்லுமுத்துன்னு சொல்லி கூப்பிட்டா எங்க அப்பாவுக்கு யார் மாமா பதில் சொல்லுவாங்க? பதில் சொல்ல முடியாது. அதனால் உங்க தாயாக மட்டும் அடைக்கணும். அடுத்தபடியாக மருமகனுக்கு மருமகனாக மகனுக்கு மகனாக இந்த அபிமனை உன்னிடத்துல கொடுத்து விட்டு பாண்டவருக்கு நான் சொந்தமாக போகிறேன். இப்பொழுது மகனும் ஒன்றுதான், மருமகனும் ஒன்றுதான். அதனால நான் வைத்திருப்பது ஒரே ஒரு மகன்.
இப்படிப்பட்ட மகனாகப்பட்டவர், உலகத்திலே சிறந்தவராகப்பட்டவர், பலம் கொண்டவராகப்பட்டவர், பீமனாலேயே அது முடியலையே. அந்த ஆறவழி பெண்களோ ஏழு பெண்கள், ஆபத்து வந்து விடுமே அண்ணா. அண்ணா முடியாது சண்டை என்றால் என் மகனுக்கு சக்கரை பொங்கல் அறியாம நீ நினைக்கிறான் புரியாது பேசணும். சனிக்க போய் அந்த பந்தயத்துக்கு மட்டும் நான் போறேன், சனிக்கு நான் போகல. உனக்கு சொந்தம் மாமனோட ஆரவழி கோட்டைக்கு நான் பந்தயத்துக்கு நான் போக உண்மையா இருந்தா இந்த வடக்கோடி காணகத்திலே வந்துடக்கூடிய காளி தேவி இருக்கிறது. அந்த காளி தேவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் நான் போக வேணும். தாயே பராசக்தி தாயே, நான் பேரனாக அள்ளிமுத்து பேசுகிறேன். தாயே மகனே அள்ளிமுத்து, அம்மா விடுதலை நான் செய்ய வேணும். அதனாலே அந்த பந்தயத்துல ஜெயிப்பதற்காக எனக்கு துணையாக இருக்க வேணும் தாயே. அப்படி அந்த பந்தயத்தில் ஜெயிச்சுட்டா எனக்கு என்ன பரிசு கொடுப்பணும் சொல்லி காளி தேவி கேக்குறது. கூலி கேக்குறப்ப ஏதாவது பொருள் கொடுத்தாதான் அந்த சாமி நமக்கு துணையா இருக்கும். ஆமா தாயே, கவலையப்பட வேணாம். இந்த ஆரவழி கோட்டையில சென்று நான் பந்தயத்துல மட்டும் நான் ஜெயிச்சுட்டா இதோ அக்கா தங்கச்சி ஏழு பேர் இருக்கிறாங்க, அந்த ஏழு பேருடைய மாறு அறுத்து உனக்கு நான் மாலையாக போடுகிறேன். ஆமா அழைத்து மாலையாக போடுகிறாயா? அப்படியா? ஆமா, அதுக்கும் தாயே போய் வருகிறேன்.